ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பம் நெய்யம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லோரும் சூப்பராக வந்து நவராத்திரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் லாஸ்ட்டாக வந்து கொலு பொம்மைகளோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பொம்மைகள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் இந்த பொம்மைகள் வந்து கொஞ்சம் பொம்மைகள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஸ்லோகங்கள் நம்ம சொல்லலாம், அப்புறம் வந்து என்ன மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம், ஷாப்பில் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி என்னெல்லாம் கொடுக்கலாம்ங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நியர்பை ஷாப்பில் நம்ம என்னெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம்ங்கிற ஒரு ஐடியாஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பர்பம் நெய்யம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வித் ஆல் ஆப்ஷனோட. ஸோ நான் வந்து இந்த இயர் வாங்கின பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிங்க நடந்த பொம்மைகள் தான் நான் வந்து வாங்கினேன். அதோடு கூட என்கிட்ட வந்து சக்கரத்தல்வர் பொம்மை வந்து கிடையாது. எனக்கு வந்து சக்கரத்தல்வர் வந்து ரொம்பவே பிடிக்கும். சக்கரத்தல்வர் வந்து நம்ம வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதில் நமக்கு பின்னாடி வந்து நரசிம்மரோட நம்ம இருக்கிற பொம்மையாக பார்த்து நம்ம வாங்கி நம்ம சாமி கும்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து நான் சக்கரத்தல்வர் பொம்மை வந்து பின்னாடி நரசிம்மர் வச்சு வாங்கினேன். ஸோ அது வந்து தெரியுங்கிறதுக்காக சின்னதாக ஒரு மிரர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து நான் வாங்கின ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்காளி தான். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 26-28 ருபீஸில் நம்ம பல்காக வாங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட் போட்டு நமக்கு கொடுப்பாங்க ஹோல்சேல் கடையில். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த டிசைன்ஸ் போட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சுவாமி சிலைகள் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா விளக்கு எடுத்து வைக்கிறதுக்கோ வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். காமாட்சி விளக்குலாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சுவாமி அறைகளில் பூஜைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த முக்காளி வந்து வாங்கினேன். சின்ன சைஸ் முக்காளி தான் இது. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்டெட் வாங்கினேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பென்சில் பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன். ஸோ பென்சில்ஸ் நம்ம வந்து வர குழந்தைங்களுக்கு பென்சில்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் கோலம் ஸ்டென்சில்ஸ் கூட நம்ம வந்து கிஃப்ட் பண்ணலாம். அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் வந்து சுவாமி அறைகளில் போடக்கூடிய தனி ஸ்டென்சில்ஸ்லாம் இருக்குது. ஐஸ்வர்ய கோலம் அந்த மாதிரியான கோலங்கள்லாம் வந்து ஸ்டென்சில்ஸில் இருக்குது. இந்த பாட்லி பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போன இயர் வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தேன் இந்த பாட்லி பேக். எல்லாருமே வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கோவில் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை கூட நம்ம வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து நான் ப்ளவுஸ் பீட் வந்து கொஞ்சம் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த முக்காளி இதெல்லாம் வந்து அவங்க வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பீட் வந்து வச்சு கொடுக்கறது வந்து நல்லது. அதனால் இந்த மாதிரி சில்க் காட்டன்லாம் நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுக்கும்போது பெரியவங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவாமி விக்கிரகங்களுக்கான ட்ரெஸ் செட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை கூட நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து அன்னபூர்ணி மகாலட்சுமி விக்கிரகங்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் செட்டு வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் வந்து சுவாமி விக்கிரகங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து நம்ம எந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நவராத்திரி டயத்தில் ஸோ நிறைய ஸ்லோகங்கள் வந்து நம்ம சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. லலிதா சகஸ்ரநாமம், அப்புறம் வந்து லக்ஷ்மி சகஸ்ரநாமம், சரஸ்வதிக்கான ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. ஸோ இந்த டயத்தில் அதோடு கூட நம்ம வந்து அபிராமி அந்தாதி வந்து படிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அபிராமி அந்தாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 100 பாட்டு உண்டு. ஸோ அந்த 100 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தாதி அப்படிங்கும்போது அந்தமும் ஆதியும், அதாவது ஒரு பாட்டோட முடிவு வந்து இன்னொரு பாட்டோட தொடக்கமாக இருக்கும். ஸோ இந்த 100 பாட்டு வந்து உங்களால் படிக்க முடியும்னா டெய்லி 10-10 பாட்டாவோ இல்லை 20-20 பாட்டாவோ கண்டிப்பாக படிங்க. இதில் வந்து அபிராமி அந்தாதி 100 பாட்டில் நமக்கு தேவையான என்ன மாதிரி நம்ம இருக்கணும், என்ன மாதிரியான நம்ம அப்படி இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறத வந்து அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நவராத்திரத்தில் அபிராமி அந்தாதியும் வந்து படிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் என்னோடய கோல வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் பர்பம் நெய்யம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.